வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் சிஹெச்எஸ்எல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் இயர்னால் 2021க்கான ஜிஏ கொஸ்டின் பேப்பர். இப்போ 2021ல் 12th ஏப்ரல்லேருந்து 19th ஏப்ரல் வரைக்கும் எக்ஸாம் நடந்துச்சுங்க. அப்புறமேட்டு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரிமைனிங் ஷிஃப்ட்ஸ்லாம் வந்து ஆகஸ்ட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 4லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி ஸோ இதெல்லாமே ஒரே செட்டு தான் இல்லைங்களா? ஏப்ரல் மந்தில் என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க, எந்தெந்த டாப்பிக்லாம் வந்து முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸாக வந்து 12th ஏப்ரலுக்கான ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் அண்ட் செகண்ட் ஷிஃப்ட் ரெண்டுமே வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். மேலே ரைட் கார்னரில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, நீங்கள் அதுலேயும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் அன்னைக்கு கேட்ட அந்த ஷிஃப்டில் கேட்ட கேள்விகள் மட்டும் இல்லாமல் எக்ஸ்பெக்டட் டாபிக்ஸ், ஸோ அது ஒரு கொஷின் இருந்துச்சுன்னா அது ரிலேட்டடாக என்னென்ன கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம ஃபுல்லாக ஒரு அனாலிசிஸ் மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சர்தார் சரோவர் டேம் இஸ் பில்ட் ஆன் விச் ரிவர்? சர்தார் சரோவர் டேம் அப்படிங்கிறது வந்து குஜராத்தில் இருக்குது, நர்மதா ரிவரில் கட்டின ஒரு டேம். இந்த டேம் குஜராத்லேயே நர்மதா ரிவரில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் டேம். ஸோ நர்மதா ரிவரில் கட்டப்பட்ட லார்ஜஸ்ட் டேம் அப்படின்னு பார்த்தோம்னா சர்தார் சரோவர் டேம், இன் ஷார்ட்டாக வந்து SST அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேறு சில டேம், அதாவது குஜராத்தில் வேறு சில என்னென்ன முக்கியமான டேம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் டேம் அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத்தை பொறுத்த வரைக்கும் சர்தார் சரோவர். செகண்ட் லார்ஜஸ்ட் டேம் இன் குஜராத் அப்படின்னு பார்த்தோம்னா உக்கை டேம். இந்த டேம் ரிவர் தப்தி, இந்த டேம் அமைஞ்சிருக்கிறது பார்த்தோம்னா ரிவர் தப்தி மேலே. இதுதான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் டேம் இன் குஜராத். வேறு சில முக்கியமான டேம் அப்படின்னு பார்த்தோம்னா கடனா டேம், கடனா டேம் இது வந்து மஹி ரிவரில் அமைஞ்சிருக்கு. அடுத்து தண்டிவாடா டேம் பனஸ் ரிவர், கமலேஸ்வர் டேம் வந்து ஹிரான் ரிவர். இந்த கமலேஸ்வர் டேம் வந்து கிர் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு நேஷனல் பார்க், இந்த ஃபாரஸ்டுக்குள்ளார அமைஞ்சிருக்கிறது தான் இந்த கமலேஸ்வர் டேம். அண்ட் இது ஹிரான் ரிவரில் அமைஞ்சிருக்கு. ஸோ ஹிரான் ரிவர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கிர் ஃபாரஸ்ட்குள்ளே தான் வந்து இதோட ஃப்ளோவும் இருக்குது, ஓகேங்களா? அடுத்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான டேம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில டேம்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி மட்டும் ஒரு ஜஸ்ட் ரீகேப் மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பவானி ரிவர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பவானியில் இருக்க முக்கியமான டேம் வந்து பவானி சாகர் டேம். அடுத்து துங்கபத்ரா டேம். ரிஹண்ட், ஸோ பவானி சாகருங்கிறது வந்து தமிழ்நாடுங்க, துங்கபத்ரா அப்படிங்கிறது வந்து கர்நாடகா. ரிஹந்த் டேம் வந்து ரிஹந்த் ரிவரில் அமைஞ்சிருக்கு. அண்ட் இது என்ன ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ். மைதோம் டேம் அப்படிங்கிறது வந்து பராக்கர் ரிவரில் அமைஞ்சிருக்கு, பராக்கர் ரிவர். இந்த மைதோம் டேம் அப்படிங்கிறது வந்து ஜார்க்கண்டில் இருக்கு. அடுத்து கொய்னா டேம், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, பிகாஸ் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு வராங்க கொய்னா டேம் எங்கே இருக்குது அப்படின்னு. அண்ட் இது அமைஞ்சிருக்கிறது பார்த்தோம்னா கொய்னா ரிவரில், ஸ்டேட் வந்து மகாராஷ்டிரா.
கொய்னா டேம் வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. அடுத்து கிருஷ்ணா சாகர், கிருஷ்ணா ராஜசாகர் டேம் அப்படின்னு சொல்லுவோம், கிருஷ்ணராஜ சாகர் டேம். இது வந்து காவேரி ரிவரில் அமைஞ்சிருக்கு. ஸோ காவேரினா கர்நாடகா, ஓகேங்களா? கர்நாடகாவில் காவேரியில் இன்னொரு டேம் இருக்குது, மேட்டூர் டேம். அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ கிருஷ்ணராஜசாகர் டேம் அப்படிங்கிறது வந்து கர்நாடகா. இந்திரா சாகர் டேம், இந்திரா சாகர் டேம் வந்து நர்மதா ரிவரில் அமைஞ்சிருக்கு. இது மத்திய பிரதேஷில் இருக்கு. நாகார்ஜுனா சாகர் டேம், நாகார்ஜுனா சாகர் டேம். இந்த டேம் கிருஷ்ணா நதியில் அமைஞ்சிருக்கு. அண்டு இதோட ஸ்டேட் பார்த்தோம்னா தெலுங்கானா. ஹிராகுட் டேம், ஹிராகுட் டேம் மகாநதி ரிவரில் அமைஞ்சிருக்கு. அண்ட் இது இருக்க இடம் பார்த்தோம்னா ஒடிசா ஸ்டேட்டில். அடுத்து முக்கியமான டேம் அப்படின்னு பார்த்தோம்னா பக்ரா நங்கல். இந்த ஹிராகுட் டேம், பக்ரா நங்கல் டேம், அதே மாதிரி தெஹ்ரி டேம், இதெல்லாமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். பக்ரா நங்கல் அப்படிங்கிறது வந்து பஞ்சாப் அண்டு ஹிமாச்சல பிரதேஷ் நடுவில் அமைஞ்சிருக்குங்க, பார்டரில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த பக்ரா நங்கல். அண்டு இது சட்லஜ் ரிவரில் இருக்குது. தெஹ்ரி டேம் வந்து பாகீரதி அப்படிங்கிற ரிவரில் அமைஞ்சிருக்கு. அண்ட் இதோட இடம் பார்த்தோம்னா உத்தராகண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம டேம்ஸ், முக்கியமான டேம்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். இந்தியாவில் கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமான டேம்ஸ் மட்டும், இம்பார்ட்டன்ட் டேம்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். குஜராத்தை பொறுத்த வரைக்கும் சர்தார் சரோவர் டேம், உக்கை டேம், கடனா, தண்டிவாடா, கமலேஸ்வர், இதெல்லாம் வந்து குஜராத்தை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டேம்ஸ். அண்டு வேறு சில டேம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பவானி டேம் பவானி சாகரில் இருக்குது, துங்கபத்ரா துங்கபத்ரா டேம் அப்படிங்கிறது துங்கபத்ரா ரிவரில் கர்நாடகாவில் அமைஞ்சிருக்கு. ரிகந்த் வந்து ரிகந்த் ரிவர் உத்தரப்பிரதேஷ். மைத்தோம் டேம் ஜார்க்கண்ட். கொய்னா டேம் மகாராஷ்டிரா. கிருஷ்ணராஜசாகர் டேம் கர்நாடகா காவேரியில் அமைஞ்சிருக்கு. காவேரியில் இருக்க இன்னொரு டேம் அப்படின்னு பார்த்தோம்னா மேட்டூர் டேம், அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இந்திரா சாகர் டேம் வந்து மத்திய பிரதேஷ் நர்மதா ரிவரில். நாகார்ஜுனா சாகர் கிருஷ்ணா நதிக்கரையில், சாரி கிருஷ்ணா ரிவரில் தெலுங்கானா ஸ்டேட்டில். ஹிராகுட் வந்து ஒடிசாவில் மகாநதி ரிவரில். பக்ரானங்கல் வந்து சட்லஜ் ரிவர், பஞ்சாப் இமாச்சல பிரதேஷ் பார்டரில் தான் இந்த பக்ரானங்கல் டேம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அடுத்து தெஹ்ரி டேம், தெஹ்ரி டேம் வந்து பாகீரதி ரிவர் உத்தரகண்டில் அமைஞ்சிருக்கு. ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் பார்த்தா வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்துட்டாங்க. Which of the following waterfalls is in Jharkhand? So, இது வந்து ஒரு ஆட் ஒன் அவுட் மாதிரி. அப்போ நம்ம ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய வாட்டர் ஃபால்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் ஹுண்ட்ரு ஃபால்ஸ் ஆன் சபர்ணரேகா ரிவர். ஸோ வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ். இந்தியாவில் இருக்க லார்ஜஸ்ட் ஹையஸ்ட் வாட்டர் ஃபால், இந்தியாவோட ஹையஸ்ட் வாட்டர் ஃபால் குஞ்சிக்கல் வாட்டர் ஃபால்ஸ். அண்ட் இந்த வாட்டர் ஃபால் இருக்க இடம்னு பார்த்தோம்னா கர்நாடகாவில் இருக்கு. இதோட ஹைட் 1493 feet. குஞ்சிக்கல்ல இருக்க வாட்டர் ஃபால் தான் வந்து இந்தியாலே ஹையஸ்ட் வாட்டர் ஃபால். அண்ட் இது கர்நாடகாவில் அமைஞ்சிருக்கு. ஸோ வேறு சில முக்கியமான வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் இப்போதைக்கு நம்ம பார்க்கலாம். பரேஹி பனி ஃபால்ஸ்,
இந்த ஃபால்ஸ் ஒடிசாவில் அமைஞ்சிருக்கு. அடுத்து நோக்கலிக்கை, நோக்கலிக்கை ஃபால்ஸ் மேகாலயா, நோக்கலிக்கை ஃபால்ஸ் மேகாலயா. மவுஸ்மை ஃபால்ஸ் இதுவும் வந்து மேகாலயா. தலையர் ஃபால்ஸ், தலையர் ஃபால்ஸ் நம்ம தமிழ்நாடு திண்டுக்கல்ல இருக்குங்க. தலையர் ஃபால்ஸ் தமிழ்நாடு திண்டுக்கல். அடுத்து வஜ்ரை, வஜ்ரை ஃபால்ஸ் மகாராஷ்டிரா. ஜோக் ஃபால்ஸ் கர்நாடகா. ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லைங்களா, இந்த குஞ்சிக்கல் ஃபால்ஸ், ஜோக் ஃபால்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது ஓகேங்களா. ஜொரண்டா ஃபால்ஸ் இது ஒடிசாவில் இருக்கு. அண்டு லோத் ஃபால்ஸ் ஜார்க்கண்ட். துதுமா ஃபால்ஸ் ஸோ இது ஒடிசா அண்டு ஆந்திர பிரதேஷ் பார்டரில் அமைஞ்சிருக்கு, துதுமா ஃபால்ஸ். ஸோ இந்த மாதிரி பார்டரில் இருக்கக்கூடிய ஃபால்ஸ், எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் பார்க், வைல்ட் லைஃப் சான்ச்சுரி இல்லை டேம்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. புண்டியா ஃபால்ஸ் பீகார். சிவசமுத்திரம், சிவசமுத்திர ஃபால்ஸ் கர்நாடகா. ஹுன்ரு, ஹுன்ரு ஃபால்ஸ் ஸோ இது வந்து ஜார்க்கண்ட் நம்ம இப்போ பார்த்தது. அண்ட் தென் ஆகாய கங்கை, ஆகாய கங்கை நம்ம தமிழ்நாட்டில் நாமக்கல் அமைஞ்சிருக்கு. கதா ஃபால்ஸ் மத்திய பிரதேஷ். கிளியூர், கிளியூர் ஃபால்ஸ் வந்து ஏற்காட்டில் இருக்குங்க தமிழ்நாடு. பகுட்டி, பகுட்டி ஃபால்ஸ் அப்படிங்கிறது மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் வாட்டர் ஃபால். பகுட்டி அப்படிங்கிறது மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் வாட்டர் ஃபால். அதே மாதிரி தல்கோனா, தல்கோனா ஃபால்ஸ் அப்படிங்கிறதும் ஆந்திர பிரதேஷில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் வாட்டர் ஃபால். கேரளாவை பொறுத்த வரைக்கும் அத்திரப்பள்ளி, அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் கேரளா. அண்ட் இது வந்து திரிசூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில ஃபால்ஸ் ஓகேங்களா. எல்லா ஃபால்ஸுமே நான் கவர் பண்ணலங்களா, இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது மட்டும்தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபயர் பார்க் இஸ் இன் விச் ஸ்டேட். இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்சன், ரீசெண்டாக 2020 கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்சன் தாங்க ஓகேங்களா. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபயர் பார்க் இஸ் இன் விச் ஸ்டேட் மீன்ஸ் ஒடிசா. ஒடிசாவோட சீஃப் மினிஸ்டர், ஒடிசாவோட சீஃப் மினிஸ்டர் நவீன் பட்நாயக். ஒடிசாவோட கேபிட்டல் புவனேஸ்வர். ஒடிசாவோட கவர்னர் கணேஷி லால். ஒடிசாவில் இருக்க ரெண்டு முக்கியமான நேஷனல் பார்க் பார்த்தோம்னா
பித்தர் கணிகா, பித்தர் கணிகா நேஷனல் பார்க், சிம்லிபால் நேஷனல் பார்க். இந்த பித்தர்கனிகா அப்படிங்கிறது வந்து 1988 ஆரம்பிக்கப்பட்டது. சிம்லிபால் வந்து 1980 ஆரம்பிக்கப்பட்ட ரெண்டு முக்கியமான நேஷனல் பார்க். ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு நேஷனல் பார்க்குமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. ஹூ அமங் த ஃபாலோயிங் இஸ் அவார்டட் த பெஸ்ட் அம்பையர் பை ஐசிசி இன் 2020? ஐசிசியோட பெஸ்ட் அம்பையர் அவார்ட் 2020 அவார்டு வந்து நித்தின் மேனனுக்கு தான் இந்த அவார்டு, பெஸ்ட் அம்பையருங்கிற அவார்டு போகுது. அண்டு ஐசிசி அவார்டை பொறுத்த வரைக்கும் 2020 டிகேட் அவார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சிலதை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஐசிசி அவார்டு, ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் ஆஃப் த டிகேட் யாருக்கு போணுச்சுன்னு பார்த்தோம்னா எம்எஸ் தோனி. இதெல்லாமே வந்து டிகேட் அவார்டுங்க, 2020 கொடுக்கப்பட்ட டிகேட் அவார்ட்ஸ். அடுத்து இது ரொம்ப முக்கியமான அவார்ட், சர் கார்ஃபீல்டு சோபர்ஸ், கார்ஃபீல்டு சோபர்ஸ் அவார்டு, வீராத் கோலி. சர் கார்ஃபீல்டு சோபர்ஸ் அவார்டு 2020 வீராத் கோலி. ஓடி கிரிக்கெட்டர், ஓடி கிரிக்கெட்டர் அவார்டும் வந்து வீராத் கோலிக்கு தான். T20 இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் ஆஃப் த டிகேட், இது வந்து ரஷீத் கான், ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ரஷீத் கான். டெஸ்ட் கிரிக்கெட்டர், டெஸ்ட் கிரிக்கெட்டர் ஆஃப் த டிகேட் வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஸ்டீவ் ஸ்மித். ஸோ இதெல்லாம் வந்து மென்ஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ விமன்ஸ் பார்த்தோம்னா, விமன்ஸில் எப்படி வந்து சர் கார்ஃபீல் சோபர்ஸ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு அவார்ட் மென்க்கு கொடுக்குறோமோ, அதே மாதிரி ரேஷல் ஹைஹோ ஃபிளின்ட் அவார்ட், ரேச்சல் ஐஹோ ஃபிளின்ட் அவார்ட், இந்த அவார்டு வந்து ஃபீமேலுக்காக வழங்கப்படக்கூடிய அவார்டு. இதை ஜெயிச்சது யாருன்னு பார்த்தோம்னா எலிசி பர்ரி. ஸோ இந்த டிகேட் அவார்டில் அதிகமான அவார்ட்ஸ் இவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு கிரிக்கெட்டர், ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர். இவங்களுக்கு இந்த அவார்டு ரஷல் ஏஹோ ஃபிளின்ட் அவார்டு மட்டும் இல்லைங்க, ஓடி கிரிக்கெட்டர் அவார்டு, T20 இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர் அவார்டு. இந்த ரெண்டு அவார்டுமே, சாரி இந்த மூணு அவார்டுமே வந்து வின் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா எலிசி பெர்ரி, ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் எலிசி பெர்ரி. அடுத்து இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா ஐசிசி. இந்த ஐசிசி அப்படிங்கிறது எங்கே இருக்குது, இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலோட ஹெட் குவார்ட்டர் வந்து துபாயில் இருக்குது, யுனைடட் அரப் எமிரேட்ஸ். அண்டு இந்த ஐசிசியோட சேர்மேன், ஐசிசியோட சேர்மன் வந்து கிரெக் பார்க்லே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் சிஇஓ, ஐசிசியோட சிஇஓ வந்து மனு ஷானே, மனு ஷானே அப்படிங்கிறவர் ஐசிசியோட சிஇஓ. ஐசிசியோட சேர்மன் வந்து கிரெக் பார்க்லே. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து துபாய், யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இருக்குது. பிரசிடென்ட் ரூல் இம்போஸ்ட் இன் கேரளா அக்கார்டிங் டு விச் ஆர்டிக்கல், ஆர்டிக்கல் 356. ஸோ பிரசிடென்ட் ரூலை பொறுத்த வரைக்கும் மூணு இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல், ஒன்று 352, 356, 360, ஓகேங்களா?
356 அப்படிங்கிறது வந்து ஸ்டேட்டில் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய பிரசிடென்ட் ரூல், 352 வந்து நேஷ்னல். ஸோ நேஷ்னலில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் இல்லை வார் டைமில் இந்த ரூல் வந்து பிரசிடென்ட் ரூல் வந்து நேஷ்னல் பிரசிடென்ட் ரூல் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அண்டு 360ங்கிறது வந்து ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா அப்போ இந்த ஆர்டிக்கல் பிரகாரம் பிரசிடென்ட் வந்து ஆட்சிக்கு வருவார். ஸோ ஃபார் இந்தியாவில் இந்த பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது இதுவரைக்கும் ஆட்சிக்கு வரல. பட் இந்த நேஷ்னல் 352 ஆர்டிக்கல் படி இந்தோ பாகிஸ்தான் வார் ஆகட்டும், இந்தோ சைனா வார் ஆகட்டும், அதே மாதிரி இன்டர்னல் டிஸ்டர்பன்சஸ், அதாவது இந்திரா காந்தி பீரியடில் இந்த நேஷ்னல் எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. அப்போ இன்டர்னல் டிஸ்டர்பன்சஸ் நிறைய இருந்தப்போ ஆர்டிக்கல் 352 பிரகாரம் பிரசிடென்ட் தான் அப்போ ஆட்சியில் இருந்தார். ஸோ பிரசிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு 52. இந்த 52 அடிப்படையில் ஒரு கண்ட்ரிக்கு, அதாவது இந்தியாவுக்கு பிரசிடெண்ட் இருக்கலாமா வேண்டாமா, தேர் ஷால் பி எ பிரசிடெண்ட். அடுத்து முக்கியமானது மட்டும்தாங்க பார்க்க போகிறோம், எல்லாமே பார்க்கல, எல்லாமே நீங்கள் நோட்ஸில் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் முக்கியமானது மட்டும்தான் பார்க்க போகிறோம். 54 அப்படிங்கிறது வந்து பிரசிடெண்ட்டோட எலெக்ஷன் ரிலேட்டடான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து ஆர்டிக்கல் 54. அண்ட் ஆர்டிக்கல் 55 இந்த எலெக்ஷன் எப்படி நடக்கலாம், ஸோ மேனர் ஆஃப் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த எலெக்ஷனை எப்படி நடத்தலாம், யார் யார் இதுக்கு ஓட்டு போடுறதுக்கான உரிமை இருக்குது அப்படிங்கிறது. ஆர்டிக்கல் 56 அடிப்படையில் ஒரு பிரசிடெண்ட்டோட டேர்ம், அவர் எவ்வளோ நாள் எவ்வளோ வருஷம் வந்து அவரோட பதவியில் இருக்கலாம், அதே மாதிரி எந்த வயசு வரைக்கும் பதவியில் இருக்கலாம் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 56 அடிப்படையில் தான் நியமிக்கப்படுது. அடுத்து ஆர்டிக்கல் 58, ஒரு பிரசிடெண்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் அவர் பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்கிறது பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 58. அண்டு ஆர்டிக்கல் 60, ஆர்டிக்கல் 60 வந்து பிரசிடெண்ட்டோட ஓத் அண்ட் அஃபர்மேஷன். ஆர்டிக்கல் 61 அவரோட இம்பீச்மெண்ட் ப்ராசஸ். ஸோ இப்போ ஒருத்தர் அவரை பிரசிடெண்ட்டை வந்து அந்த ஆட்சியிலேருந்து அந்த ஆஃபீஸ்லேருந்து அவரை விளக்கணும்னா அவரோட இம்பீச்மெண்ட் ப்ராசஸ்லாம் என்ன அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 61 அடிப்படையில் இருக்குது. ஆர்டிக்கல் 62 அடிப்படையில் ஒரு பிரசிடெண்ட் இப்போ ரிலீவ் ஆகுறாரு, அவரோட டேர்ம் ஆஃபீஸ் டேர்ம் வந்து முடியுது, இல்லை ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பிரசிடெண்ட் போஸ்ட் எத்தனை குறிப்பிட்ட பீரியடுக்கு வேக்கண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஆர்டிக்கல் 62. டைம் ஆஃப் ஹோல்டிங் எலெக்ஷன், ஸோ கரெக்டாக ஒரு 6 மாதத்துக்குள்ளாரியே அடுத்த ஒரு பிரசிடெண்ட்டை எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணி ஆகணும், அதை சொல்கிறது எதுன்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 62. அண்டு ஆர்டிக்கல் 72 ரொம்ப ரொம்ப முக்கியங்க, இதில் பவர்ஸ் ரிலேட்டட் டு பேடன். ஸோ ஒருவரை, அதாவது கொலை குற்றவாளியாகட்டும் இல்லை ஆயுள் தண்டனை கைதி இல்லை தூக்கு தண்டனை கைதிக்கெலாம் வந்து மன்னிப்பு வழங்கக்கூடியது பேடன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேடன் பவர்ஸ் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 72 அடிப்படையில் ஒரு பிரசிடெண்ட்டுக்கு வழங்கப்படுது. அதே மாதிரி ஆர்டிக்கல் 74 அடிப்படையில் ஒரு பிரசிடெண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு அட்வைஸ் கொடுக்கலாம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு அட்வைஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பவரை கொடுக்கறது வந்து ஆர்டிக்கல் 74. ஆர்டிக்கல் 143. ஸோ இந்த 143 அடிப்படையில் ஒரு பிரசிடெண்ட் சுப்ரீம் கோர்ட்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம், ஏதாவது ஐடியா வேணும்னாலோ இல்லை ஏதாவது ஒரு தீர்மானம் எடுக்கணும்னாலோ சுப்ரீம் கோர்ட்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆர்டிக்கல் வந்து 143 அடிப்படையில் அவருக்கான பவர் கொடுக்குது. ஸோ இதன் மூலிமா சுப்ரீம் கோர்ட்டுக்கும் பிரசிடெண்ட்டுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் இல்லை எந்த ஒரு தீர்மானங்களுக்கு முன்னாடி இந்த பில் பற்றின எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கருத்துக்களை கேட்கறதுக்கு ஃபுல் அதிகாரமும் வந்து இந்த ஆர்டிக்கல் 143 தான் ஒரு பிரசிடெண்ட்டுக்கு கொடுக்குது. ஸோ அவ்வளோதாங்க, பிரசிடெண்ட்டுக்கான முக்கியமான ஆர்டிக்கல்
52 there shall be a president, 54 வந்து பிரசிடென்ட்டுக்கான எலெக்ஷன், 55 அந்த எலெக்ஷனில் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அதாவது யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்து மேனர் ஆஃப் எலெக்ஷன், 56 வந்து பிரசிடென்ட்டோட டேர்ம், 58 அவரோட குவாலிஃபிகேஷன், ஒரு பிரசிடென்ட்டோட குவாலிஃபிகேஷன் பற்றி டீல் பண்ணுறது 58, 60 வந்து ஓத் அண்ட் அஃபர்மேஷன், 61 இம்பீச்மெண்ட், 62 ஒரு பிரசிடென்ட்டோட போஸ்ட் காலியாக இருக்குன்னா அது எவ்வளோ நாளைக்கு காலியாக இருக்கலாம், எவ்வளோ நாளுக்குள்ளார வேற ஒரு பிரசிடென்ட்டை தேர்வு செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஆர்டிக்கல் 62, 72 வந்து மன்னிப்பு வழங்கக்கூடிய பவர்ஸ், தண்டனைக்குரிய மனிதர்களுக்கு மன்னிப்பு வழங்கக்கூடிய பவர்ஸ் வந்து 72, 74 வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு அட்வைஸ் கொடுக்கலாம், அதுவே 143 சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட இவர் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கன்சல்ட் பண்ணலாம். அடுத்து FICCI வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் விச் இயர், 1927 FICCI அப்படிங்கிறது வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடியே மகாத்மா காந்தி ஆல மகாத்மா காந்தி அட்வைஸ் பண்ணப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டது. பட் மகாத்மா காந்திக்கு யார் வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்து ஒரு ட்ரேட் அசோசியேஷன் ஓகேங்களா, இந்த அசோசியேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது ரெண்டு முக்கியமான பிஸ்னஸ்மேன், இந்தியன் பிஸ்னஸ்மேன் ஜிடி பிர்லா அண்டு புருஷோத்தம தாஸ் தக்கூர் தாஸ், புருஷோத்தம தாஸ் தக்கூர் தாஸ் அண்ட் ஜிடி பிர்லா, இவர் மகாத்மா காந்தி கிட்ட இந்த மாதிரி ஒரு ட்ரேட் அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. மகாத்மா காந்தி 1927 தன்னோட அட்வைஸின் அடிப்படையில் ஒரு ஆர்கனைசேஷனை ஒரு அசோசியேஷனை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த அசோசியேஷனோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லியில் இருக்குது, அண்டு ப்ரெசண்டாக இதோட ப்ரெசிடெண்ட் FICCI. ஸோ பிஃபோர் தட் FICCI அப்படிங்கிறது வந்து ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் Chambers of Commerce and Industry. FICCIங்கிறது வந்து Federation of Indian Chambers of Commerce and Industry. இதோட பிரசிடென்ட் வந்து ஹர்ஷவர்தன நியோட்டியா. ப்ரெசண்டாக இவர் தான் வந்து FICCIயோட பிரசிடெண்ட். அண்ட் சிஇஓ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து சங்கீதா ரெட்டி, சங்கீதா ரெட்டி தான் வந்து சிஇஓ. செக்ரட்டரி ஜெனரல் திலீப் செனாய், திலீப் செனாய். ஸோ FICCI எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, 1927 ரெண்டு பிஸ்னஸ்மேன் தான் இதுக்கு முக்கியமான காரணம், ஜிடி பிர்லா, புருஷோத்தம தாஸ் தக்கூர் தாஸ், அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. ப்ரெசண்ட்டாக இதோட முக்கியமான அஃபீஷியல்ஸ்ன்னு பார்த்தோம்னா பிரசிடென்ட் ஹர்ஷவர்தன நியோட்டியா, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சிஇஓ சங்கீதா ரெட்டி, செக்ரட்டரி ஜெனரல் திலீப் செனாய். லெப்ரோசி இஸ் காஸ்ட் பை விச் பாக்டீரியா, லெப்ரோசி அப்படிங்கிறது ஒரு வகையான டிசீஸ், இது மைக்கோ பாக்டீரியம் லெப்ரே அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவால் தாக்கப்படக்கூடியது ஓகேங்களா, இந்த பாக்டீரியாவால் தான் பரவக்கூடிய நோய் தான் லெப்ரோசி. அண்ட் இந்த லெப்ரோசியை வந்து ஹான்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹான்சன்ஸ் டிசீஸ். ஸோ ஹான்சன் டிசீஸ் ஆர் லெப்ரோசி இது ரெண்டுமே வந்து மைக்கோ பாக்டீரியம் லெப்ரேவால் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு நோய். இந்த நோய் ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு நம்மளோட ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஆகும், அதே மாதிரி நர்வஸ் ப்ராப்ளம், நர்வ்ஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ வேறு பாக்டீரியாவால் வேறு என்னென்ன நோய் மனிதர்களுக்கு ஏற்படுது அப்படிங்கிறத மட்டும் இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு திங் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கிற
டியூபர்குலோசிஸ். டியூபர்குலோசிஸ் இது வந்து ஒயிட் பிளேக் அப்படின்னு சொல்லுவாங்க. டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறது வந்து ஒயிட் பிளேக். இதெல்லாம் பாக்டீரியாவால் நமக்கு மனிதர்களுக்கு பரவக்கூடியதுங்க, ஓகேங்களா. அடுத்து டிப்தீரியா. டிப்தீரியா, ஊஃபிங் காஃப், ஊஃபிங் காஃப், டெட்டானஸ், டெட்டானஸ் ஆர் லாக் ஜா அப்படின்னு சொல்லுவோம். டெட்டானஸ் ஆர் லாக் ஜா. டைஃபாய்ட், டைஃபாய்ட், ஆந்த்ராக்ஸ். அடுத்து பிளேக், பிளேக் அண்டு கோனோர்ஹியா, செஃபிலிஸ். இது ரெண்டுமே வந்து செக்ஷுவல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து மனிதர்களுக்கு அஃபெக்ட் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தோம்னா பாக்டீரியாவால் தான் பரவக்கூடியது. டியூபர்குலோசிஸ், டிப்தீரியா, ஊஃபிங் காஃப், டெட்டானஸ் இல்லைனா லாக்ஜா, டைஃபாய்ட், ஆந்த்ராக்ஸ், பிளேக், கோனோரிஹா, செஃபிலிஸ், ஓகேங்களா. ஸோ வீடியோவை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.